Arun Vijay, Amy Jackson Nadichi, Vijay direction la GV Prakas musical la release ayirukka koodi padam Mission Chapter 1. உங்களுக்கு பல படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு அதுல இதுவும் ஒன்னு. ஒருவேளை இந்த படத்தை நீங்க பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக், ஷேர், கமெண்ட் and subscribe பண்ணுங்க. படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தோம்னா ஓபனிங்ல காஷ்மீர்ல காட்றாங்க. தீவிரவாதி கும்பல் வந்து ஒரு மாநாடுல சம்பவம் பண்ண போறதா நியூஸ் வந்து இந்தியன் உளவுத்துறைக்கு கிடைக்குது. இந்த நியூஸை கன்ஃபார்ம் பண்ணி அந்த தீவிரவாதி கும்பலையும் பிடிச்சிடுறாங்க. பிடிச்சதுக்கு அப்புறம் அந்த கும்பல் வந்து அங்க இருக்கிற போலீஸ் எல்லாரும் போட்டு தள்ளிட்டு கிளம்பிடுறாங்க அங்க இருந்து. அப்படியே கட் பண்ணா சென்னையில காட்டுறாங்க. சென்னையில ஹீரோ அவரோட பொண்ணோட இருக்காரு. அவர் பொண்ணுக்கு ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் பெட்ல அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ நீங்க வெளிநாட்டுக்கு போனாதான் உங்க பொண்ணை காப்பாற்ற முடியும்ன்ற மாதிரி சூழ்நிலை வருது. அவரும் லண்டன் கிளம்புறாரு. அங்க போய் அவர் பொண்ணை அட்மிட் பண்றாரு. இங்க அவரே எதிர்பார்க்காத விதமா ஒரு பிரச்சனையில மாட்டி அவர் ஜெயிலுக்கு போயிடுறாரு. சோ ஆப்டர் தட் அவர் பொண்ணை காப்பாத்தினாரா, அந்த ஜெயில இருந்து வெளியே வந்தாரா, அது ஜெயில போறதுக்கு ரீசன் என்ன, இது எல்லாம் இந்த படத்தோட ஒன்லைன். படம் பேசிக்கா ஒரு அப்பா குழந்தை எப்படி காப்பாத்த போறாரு, இதுக்கு நடுவுல ஏதாச்சும் பிரச்சனை வருமான்ற மாதிரி தான் போயின்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் 30 to 45 மினிட்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டா நல்லா விறுவிறுப்பாவே கொண்டு போயிருப்பாங்க. ஆஃப்டர் தட் படம் ஒரு வேவ் லென்த் பிடிச்சி இது ஸ்டோரி கிடையாது இதுக்கு அடுத்து தான் ஸ்டோரின்ற மாதிரி நல்லா செம ட்விஸ்டாவே முடிச்சிருப்பாங்க. இன்டர்வல்ல படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப செம்மையா பண்ணியிருந்தாங்க. நாங்க எதிர்பார்க்காத விதத்திலே பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஆஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன். ஆரம்பிச்சதுல இருந்து படத்தோட கிளைமேக்ஸ் முடிஞ்சு எண்டு வரைக்குமே full and full action தான். ஃபைட் சீக்வென்ஸ் மட்டும் தான். அந்த ஃபைட் சீக்வென்ஸுமே போர் அடிக்காம கொண்டு போயிருந்தாங்க. அதுதான் படத்தோட பெரிய பிளஸ். அண்ட் இந்த படத்துல மைனஸ் என்னன்னா செகண்ட் ஹாஃப்ல என்னதான் ஃபைட் சீக்வென்ஸ் இருந்தாலுமே அந்த ஒரு விறுவிறுப்பு வந்து இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க. ஆஃப்டர் தட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எங்க முடிச்சாங்களோ செகண்ட் ஹாஃப்ல அதோட கண்டினியூவேஷன் அந்த ஒரு பரபரப்பு இல்லாத மாதிரி போயிடுச்சு. இருந்தாலுமே அந்த ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸ் எல்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதுல வர்ற மத்த கேரக்டர் எல்லாம் கொடுத்த ரோல் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. எமி ஜாக்சன் ஆகட்டும், எமி ஜாக்சன் வந்து ஜெயிலரா வருவாங்க. அவங்க ஒரு இருக்கிற செல்லிலே இவர் போயிடுற மாதிரியான சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. சின்ன பொண்ணை கண்டிப்பா பாராட்டி ஆகணும், நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் அருண் விஜயோட ஷோல்டர்ல தான் போகும் படமே. அவரு முடிஞ்ச அளவுக்கு அவரோட பெஸ்ட்டை கொடுத்து இந்த படத்துல ஒர்க் பண்ணியிருக்காருன்றத நல்லாவே தெரிஞ்சிச்சு. எவ்வளவு விறுவிறுப்பா போச்சோ அதே நேரம் நம்ம ஜிவியோட பேக்ரவுண்டும் நல்லாவே கொடுத்திருந்தாப்ல. ஃபுல்லா அந்த ஒரு பரபரப்பை மெயின்டைன் பண்ணி வைக்கிறதே அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணியிருந்தாரு. ஓவராலாவே படத்தை பொறுத்த அளவுக்கு ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஃபேமிலியோட போய் டெஃபினட்டா வாட்ச் பண்ணலாம். அடல்ட் சீன் பொறுத்த அளவுக்கு எதுவுமே இல்லை. இதுல ஒரு நீட் அண்ட் கிளீன் ஃபேமிலி வாட்ச் தான். ஒருவேளை நீங்க இந்த படத்தை பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சோஷியல் மீடியாவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோட ஒரு ஆசமான வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.